ஒன்றிய பாஜக அரசை கண்டித்து டெல்லி எல்லையில் விவசாயிகளின் தொடர் போராட்டம் ஆறாவது நாளாக தீவிரம். வேளாண் விலை பொருட்களுக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலை தொடர்பாக அவசர சட்டம் உள்ளிட்ட கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தல். உத்தரப்பிரதேச விவசாயிகள் சங்கமும் போராட்டத்தில் கலந்து கொள்வதாக அறிவிப்பு. தமிழ்நாடு அரசின் 2024-25 நிதியாண்டுக்கான நிதிநிலை அறிக்கை சட்டப்பேரவையில் நாளை தாக்கல். பட்ஜெட்டை தாக்கல் செய்கிறார் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு. பிப்ரவரி 20 தேதி வேளாண் நிதிநிலை அறிக்கை தாக்கல். விருதுநகர் பட்டாசு ஆலை வெடிவிபத்தில் படுகாயமடைந்தவர்களுக்கு அமைச்சர்கள் நேரில் ஆறுதல். விபத்து தொடர்பாக 3 பேர் மீது வழக்கு பதிவு, 1 கைது. தேர்தல் பத்திரங்கள் திட்டத்தை ரத்து செய்த உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி தேர்தல் ஆணையம் செயல்படும். தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார் பேட்டி. சென்னை கடற்கரை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் மார்க்கத்தில் இன்று 44 புறநகர் ரயில் சேவைகள் ரத்து. பராமரிப்பு காரணமாக மாலை 4:30 மணி வரை ரயில்கள் ரத்து செய்யப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவிப்பு. சீன தைபேவில் டிராகன் புத்தாண்டு கொண்டாட்டம். வானில் 100கணக்கான லேண்டன் விளக்குகளை பறக்கவிட்டு பொதுமக்கள் உற்சாகம்.